வணக்கம். எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள் முதல் இன்று பார்க்க இருக்கும் விடயங்களின் சுருக்கம். இலங்கை கடற்பரப்பில் மற்றொரு கப்பல் தீப்பரவல். அதிவேக நெடுஞ்சாலையில் சட்டவிரோத ஓட்டப்பந்தயத்தில் இடம்பெற்ற விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தடுப்பூசிகள் ஏற்றுக்கொண்ட ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் பலருக்கு உடல்நலம் பாதிப்பு. ஜனாதிபதி ஹரணிகா அவசர கடிதம் ஜனாதிபதிக்கு. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை நல்லதொரு ஆரம்பம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு. பசல் ராஜபக்சவின் பாராளுமன்ற பிரவேசம் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். வைரஸ் தொற்றாளர்களையும் அரசு தனியார் நிறுவனங்கள் மறைத்து வைத்துள்ளன. சுகாதார பிரிவு. ரணில் சஜி பிரேமதாசா நிச்சயம் மீண்டும் ஒன்றிணைவர். அரசாங்கத்தின் பிளவு ஏற்படும் நவீன் திசாநாயக்கா. தொற்றாளர்கள் அதிகரித்தால் பயணத்தடை அல்லது முடக்க நிலைமை அமுல்படுத்த வேண்டிய நிலை ஏற்படும் இராணுவ தளபதி. பொது மன்னிப்பு தாரங்கள் வெலிக்கடை சிறைச்சாலையில் போராட்டம். யாழ்ப்பாணத்தில் நீதிமன்ற உத்தரவில் விடுதி முற்றுகை. வாருங்கள் இனி விரிவான தகவல்களை பார்ப்போம். இலங்கைக்கு அருகில் கடற்பரப்பில் மற்றொரு கப்பலில் தீப்பரவல். இலங்கைக்கு அருகில் கடற்பரப்பில் மற்றொரு கப்பலில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிந்தை மகா ராவணன் கலங்கரை விளக்கத்திலிருந்து கிழக்கு திசையில் 480 கடல் மைல் அப்பால் கப்பலொன்றின் இயந்திர அறையில் தீப்பற்றியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினர் இந்த விடயத்தினை உறுதிப்படுத்தியுள்ளதாக ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. கொழும்பிலிருந்து சிங்கப்பூர் நோக்கி பயணித்த கப்பல் ஒன்றிலே இந்த தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதிவேக நெடுஞ்சாலையில் சட்டவிரோத ஓட்டப்பந்தயத்தில் இடம்பெறும் விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். இன்னும் கட்டுமானத்தில் உள்ள மத்திய அதிவேக நெடுஞ்சாலையில் நடந்த வாகன விபத்தில் 2 இளைஞர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். 19 மற்றும் 24 வயதுடைய இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்திருக்கின்றார்கள். மோட்டார் சைக்கிள் ஒன்றும் கார் ஒன்றும் அதிவேக நெடுஞ்சாலையில் சட்டவிரோதமாக நுழைந்து பயணித்த வேளையில் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானது. அதனையடுத்து 2 வாகனங்களும் தீப்பிடித்து எரிந்திருப்பதுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 2 உயிரிழந்திருக்கின்றார்கள். விபத்து நடந்த நேரத்தில் 5 பேர் காரில் பயணித்திருப்பதுடன் அவர்களில் 2 கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். மேலும் 3 பேர் தலைமறைவாகி இருக்கின்றனர். தனிமைப்படுத்தப்பட்ட விதிகளையும் மீறியமை மற்றும் புறப்பட்ட முறையில் வாகனம் ஓட்டியமை குற்றச்சாட்டில் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் அறிவித்திருப்பதுடன் மேலதிக விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர். தடுப்பூசிகள் ஏற்றிக்கொண்ட ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் பலருக்கு உடல்நலம் பாதிப்பினால் கவலை கிடம். வைரஸ் தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்ட கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலை ஊழியர்கள் பலருக்கு திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த கிளிநொச்சி ஆடை தொழிற்சாலை ஊழியர்களுக்கு வைரஸ் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்ட 25 மேற்பட்டோருக்கு இன்று காலை திடீர் உடல்நல பாதிப்பு ஏற்பட்டமையினால் கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த ஊழியர்கள் வழமை போன்று இன்று பணிக்கு சென்றிருந்த போது திடீர் சுகயினம் காரணமாக வைத்தியசாலைக்கு அழுத்திச் செல்லப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதிக்கு ஹரணிகா பிரேமச்சந்திர அவசர கடிதம். மரண தண்டனை கைதி துமிந்த சில்வா ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கியமை தொடர்பில் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவுக்கு ஹரணிகா பிரேமச்சந்திர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். பௌத்த மதத்தின்படி துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் நாட்டின் தற்போதைய சட்டத்தை நிலைநிறுத்துவது ஆட்சியாளர்களின் பொறுப்பாகும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். துமிந்த சில்வா அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றாலோ அல்லது அரசியலிருந்து நுழைந்தாலோ ஆச்சரியப்பட மாட்டேன் என்றும் மக்கள் அநீதிகளை உடைக்கும் நாள் வெகு தொலைவில் இருக்காது என்றும் கூறுகின்றார். ஹரணிகாவின் தந்தையான பாரதலக்ஷ்மன் பிரேமச்சந்திர கொலை செய்யப்பட்ட வழக்கில் துமிந்த சில்வாவுக்கு கடந்த அரசாங்கத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்தது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை நல்லதொரு ஆரம்பம். தமிழ் தேசிய கூட்டமைப்பு. தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேரின் விடுதலையை நல்லதொரு ஆரம்பமாக கருதுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஊடக பேச்சாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். இப்போது பலரது வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இன்னும் பலர் வழக்குகள் தொடரப்படாத தடுப்பு காவலில் உள்ளனர். 10 வருடங்களுக்கு மேலாக காலம் இவ்வாறு தமிழ் அரசியல் கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று சுட்டிக்காட்டியுள்ள சுமந்திரன் அவர்கள் அனைவரையும் விரைவில் விடுவிக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இதேவேளை மிக கொடூரமான பயங்கரவாத தடைச்சட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். ஜனாதிபதியை வலியுறுத்தியதாகவும் இந்த சட்டத்தினால் நாட்டில் நடந்த நல்ல விடயங்கள் எதுவும் இல்லை என்றும் இதனை தொடர்ந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது என்பது எமது நிலைப்பாடாகும். இந்த நிலையில் தமிழ் அரசியல் கைதிகள் விடுவித்த ஜனாதிபதி தனது நல்ல பக்கத்தை வெளிப்படுத்தியுள்ள போதிலும் தமது அரசியல் சகாவான மரண தண்டனை கைதி துமிந்த செல்வாவை விடுதலை செய்துள்ளமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை தமிழ் தேசிய கூட்டமைப்பு வன்மையாக கண்டிக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார். பசில் ராஜபக்சவின் பாராளுமன்ற பிரவேசம் தொடர்பில் கலந்துரையாடல். அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பியுள்ள முன்னாள் அமைச்சர் பசல் ராஜபக்ச விரைவில் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க உள்ளதாக அரசியல் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. எப்போது அவர் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்பது குறித்து சிறிலங்கா பொதுஜன பெருமுனவு தற்போது கலந்துரையாடல் நடத்தப்பட்டு வருவதாக அறிய முடிகின்றது. ஜூலை மாதம் 6ஆம் தேதி அவர் பதவியேற்பு பொருத்தமானதாக இருக்கும் என்றும் கட்சிக்குள் ஒரு தரப்பினர் கூறியதாகவும் ஆனால் அமைச்சர் கம்பன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையின் பின்னர் பதவி ஏற்பதே பொருத்தமானது என்று மற்றொரு தரப்பு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. பசல் ராஜபக்ச தேசிய பட்டியல் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார். இதற்கமைய ஜெயந்த கொட அல்லது பேராசிரியர் ரஞ்சித் பண்டாரா ஆகியோரில் ஒருவர் பதவி விலகி பசலுக்கு இடம் வழங்க உள்ளதாக பொதுஜன பெருமுன தகவல் தெரிவிக்கின்றன. பசல் ராஜபக்ச பாராளுமன்ற உறுப்பினர் ஆனதும் பொருளாதார விடயங்கள் தொடர்பான அமைச்சராக பதவி ஏற்கலாம் என்று நம்பப்படுகின்றது. வைரஸ் தொற்றாளர்களை அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மறைத்து வைத்துள்ளது. சில அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இனங்காணப்பட்ட வைரஸ் தொற்றாளர்கள் தொடர்பில் சுகாதார பிரிவினருக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்துள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளதாக சுகாதார பரிசோர் சங்கம் அறிவித்துள்ளது. இனிமேல் அவ்வாறு தொற்றாளர்கள் மறைத்து வைத்திருக்கும் எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதாக குறித்த சங்கத்தின் தலைவர் உபல் ரோகண அறிவித்திருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் உள்ள சுகாதார பரிசோகர் இதோடபல் அவதானமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பயணக் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்ட போதிலும் எழுமாற்றான வைரஸ் பரிசோதனைகள் ஊடாக அதிகளவான தொற்றாளர்கள் இனங்காணப்படுவதை கவனத்தில் கொள்ளுமாறும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனங்காணப்படாத பல தொற்றாளர்கள் வெளியில் இருப்பதாகவும் கூறுகின்றார். ரணில் மற்றும் சஜி பிரேமதாசா நிச்சயம் மீண்டும் ஒன்றிணைவர். அரசாங்கத்தில் பிளவு ஏற்படும். நவீன் தேசநாயகா. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்கட்சியின் தலைவர் சஜி பிரேமதாசா ஆகியோர் நிச்சயமாக மீண்டும் ஒன்றிணைவார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் நவீன் தேசநாயகா இதனை குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தை கவிழ்க்க அவர்கள் ஒன்று சேர வேண்டும். பிளவுபட்டால் ராஜபக்சர்களுக்கு எதிராக செயல்பட முடியாது. அரசாங்கத்தின் பாதையில் மாற்றத்தை எதிர்பார்க்கும் ஆளுங்கட்சியின் உறுப்பினர்கள் அவருடன் பேசுவதாகவும் மகிந்த மகிழ்ச்சியாக இல்லை என்பதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அரசாங்கத்தை பிளவு ஏற்படும் என்று கூறியுள்ள அவர் அந்த பிளவை பற்றவைக்க ஐக்கிய தேசிய கட்சி ஒரு சிறிய தீப்பொறியாக மட்டும் இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். வைரஸ் தொற்றாளர்கள் அதிகரித்தால் பயணத்தடையும் அல்லது முடக்கநிலை அமுல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். இராணுவ தளபதி. நாட்டில் அமுல்ந்த பயணத்தடை நீக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் வாரங்கள் தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென்று இராணுவ தளபதி சுவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார். ஏதாவதொரு முறையில் தினசரி வைரஸ் தொற்றாளர்கள் அதிகரித்தால் மீண்டும் பயணத்தடை அமுல்படுத்த நேரிடும். இந்த முறையில் தொற்றாளிகளின் எண்ணிக்கையை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதற்கு மக்கள் உதவ வேண்டும். தொற்றாளிகள் அதிகரித்தால் பயணத்தடை அல்லது முடக்க நிலை அமுல்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும். பொதுமன்னிப்பு தாரங்கள் வெளிக்கடையில் போராட்டம். சிறை கைதிகள் பாகுபாடின்றி மன்னிப்பை வழங்கி விடுவிக்க வேண்டுமென்று கூறி வெளிக்கடை சிறைச்சாலையில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கூரை பகுதியில் ஏறி பதாகைகள் ஏந்தி கைதிகள் இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை மகர சிறைச்சாலையில் உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடந்து வருகின்றது. துமிந்த செல்வா விடுவிக்கப்பட்டதையும் பொதுமன்னிப்பு என்ற விவகாரம் கேலிக்கூத்தாகிவிட்டதாகவும் ஐக்கிய நாடுகள் அமெறிக்கா இதனை கண்டித்து அமெரிக்கா அறிக்கை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் நீதிமன்ற உத்தரவில் விடுதிகள் முற்றுகை. இரு பெண்கள் உட்பட 6 பேர் கைது. யாழ்ப்பாணம் நல்லூர் கோவில் வீதியில் கலாச்சார சீரழிவு நடவடிக்கைகள் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்ட விடுதியொன்று முற்றுகையிடப்பட்டு 2 இளம்பெண்கள், 3 இளைஞர்கள் மற்றும் விடுதி உரிமையாளர் உள்ளடங்களாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரசோதகர் மெனன் தலைமையில் போலீஸ் பிரிவினர் நீதிமன்ற அனுமதி பெற்று முன்னெடுத்த விடுதி முற்றுகையின் போது இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது.
நல்லூர் யாழ்ப்பாணம் கோவில் வீதியிலுள்ள விடுதியொன்றில் கலாச்சார சீரழிவு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக முறைப்பாடுகள் கிடைத்தன. அது தொடர்பில் விடுதியை சோதனை இடுவதற்கான அனுமதி யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் பெறப்பட்டது. குருநகர் மற்றும் மாணிப்பையைச் சேர்ந்த 21 மற்றும் 24 வயதுடைய இளம் பெண்களை கைது செய்யப்பட்டனர். இளைஞர்களில் ஒருவர் உரும்புரைச் சேர்ந்தவர் என்றும் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் 30 வயதிற்கு இடைப்பட்டவர்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. நன்றி.